வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க ஐயா வாவுசி புகழ் மற்றும் வேளாளர் வெள்ளாளர் ஒற்றுமை அவங்க. எங்களுடைய தமிழ்நாடு வேளாளர் இளைஞர் படை தலைவர், என்னுடைய உயிர் மூச்சா ஒட்டுமொத்த எங்களுடைய 2.5 கோடி மக்களின் இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழக்கூடிய எங்களுடைய அருமை அண்ணன் உதய வேளாளர் அவர்களை 2 கைவர்கள் தேவந்திரபுல பல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த குலை மிரட்டல் வந்து விட்டுட்டா அந்த பேரை வந்து நாங்கள் கொடுத்துருவோமா? எந்த ரீதியில் நீங்கள் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அந்தந்த ரீதியில் நாங்கள் வந்து தொந்தரவு கொடுக்க நாங்களும் ரெடியாக இருக்கோம். அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி தான், அறவழி போராட்டமாக இருந்தாலும் சரி தான், அரசியலில் தூண்டி விட்டு பேச சொன்னாலும் சரி தான், இல்லை நம்ம கூலிப்படையை வைத்து தாக்க சொன்னாலும் சரி தான், எந்த ரீதிக்கும் நாங்களும் துணிஞ்சு தான் இருக்கோம். எங்கள்கிட்டையும் காசு பணம் இல்லாமல் இல்லை. நிறைய தலைவர்கள் இதில் வந்து வேண்டான்னு எல்லாம் அவங்கவுங்களுடைய இதுக்காக நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒன்று சேர்றதுக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் இந்த பூச்சாண்டி இந்த உயிருக்கு 5.5 வம்சம்னு நினச்சிடாதீங்க. உயிரே போனாலும் மயிருக்கு சமமாக நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த நாங்கள், உயிரெலாம் எங்களுக்கு பெரிய காரியமே கிடையாது. இன்னைக்கு நான் இல்லைனா நாளைக்கு உதய வேளாளர் வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனால் உதய வேளாளர்னா வந்து குலை மிரட்டல் கொடுக்க நீங்களாம் யாரு? நீங்களாம் யாருங்கிற, நீங்களாம் எப்போ வந்தீங்க நீங்கள்? உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு வந்து தலைவர்கள்லாம் அதை சொல்லி கொடுக்கலையா? எங்களோட தலைவர்கள்லாம் இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லொழுக்கத்தை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சமுதாயத்தில் வந்து உங்களுடைய இளைஞர்களுக்கும் உங்களுடைய பெண்களையும் நீங்கள் வந்து வழிநடத்தி அவங்கள நல்ல வழி பாதையில் அவங்களை அழைத்து செல்லுங்க. அவங்கள அழைத்து சென்று உங்களுடைய வரலாறை நீங்கள் மீட்டெடுத்து உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போங்க மேலே மேலே. ஆனால் ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து கீழே தள்ளி நீங்கள் மேலே போகணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் மேலே போக முடியாது. இது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது, எங்களாலையும் ஏற்றுக்க முடியாது. எங்களை அழித்து விட்டு தான் நீங்கள் போகணும்னா அதுக்கு நாங்கள் வந்து மோதி பார்க்குறதுக்கு நாங்களும் ரெடி. நீ வந்து வெட்டினாலும் சரி தான், நீ குத்துனாலும் சரி தான், அந்த குத்துக்கும் அந்த வெட்டுக்கும் ரிப்பீட்டு நாங்களும் கொடுப்போம். அந்த இறப்பு என்பது அது வந்து பிறந்தப்போ அந்த கடவுளை வந்து பதிவு பண்ணிட்டான். அது யார் யார் பேர்லாம் அவன் எப்போ இறப்பான்னு கடவுள் எழுதிட்டான். அதனால் நீங்களாம் வந்து கடவுளுக்கு சமம்லாம் கிடையாது. எங்களுடைய உயிரை வந்து நீங்கள் பறிக்கிறதுக்கு நீங்களாம் யார்? சும்மா வாய்க்கு ஃபோன் கிடச்சிச்சு போரையை போட்டேன் சரக்கு அடிச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னு பேச வேண்டாம். சரக்கு என்பது எங்களுக்கும் தெரியும். சரக்கு எல்லாமே குடிக்கவும் தெரியும், அடிக்கவும் தெரியும், குத்தவும் தெரியும், வெட்டவும் தெரியும். என்னோடய சமுதாயத்துக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான் எல்லாம் ஒதுங்கியிருக்கும். சும்மா தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி உதய வேளாளர் அண்ணன் மற்றும் கொங்கு ஈஸ்வரன் அவர்களையும் குலை மிரட்டல் விட்டுருக்கீங்க. இது வந்து எதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பயந்துட்டீங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து வெளிப்படுத்துறீங்க. நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இதை வந்து உற்று நோக்கணும். இவங்களுடைய இதை வந்து அராஜகத்தையும் ஆணவத்தையும் நீங்கள் இதிலே புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பேர் வந்து கிடைக்காது என்பதுனால அந்த ஆத்திரத்தில் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து பேச வேண்டியதுதான், பேசி தான் ஆகணும், பேசுகிறாங்க, பேசிட்டோம். அவங்கவுங்களுக்கு அது வந்து அணிவிக்கும் போது அந்த பேசின நபர்களுக்கு தெரியும், சமுதாயம் வருதா இல்லை தலைவர்கள் வராங்களான்னு அப்போ தெரியும். அவங்களுடைய குடும்பத்தையும் அந்த குலை மிரட்டல் விட்ட குடும்பங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்க வந்து பார்க்கலாமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறதுக்கு வந்து சமுதாயம் நிற்கிதா என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் சும்மா பேச சொன்னாங்க, காசு வாங்கிட்டோம், பேசுகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இது வந்து இங்கேருந்து வரணும். உணர்வுங்கிறது வந்து மனசுலேருந்து வரணும். சும்மா வார்த்தையெல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறோம், அந்த சும்மா தொண்டையிலேருந்து இப்படி வருது நாவில் அப்படின்லாம் பேசிடக்கூடாது. என்றைக்கும் ஒரு முறை இரு முறை பார்த்து பேச வேண்டும். எந்த மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கவும் வேண்டும், நடந்து கொள்ளவும் வேண்டும், பேசவும் வேண்டும். வீரம் என்பது வந்து வீரத்துக்கு மட்டும் வெற்றி கிடைக்காது. விவேகமும் வேணும், வீரமும் வேணும். இரண்டும் இருந்தால்தான் அந்த இடத்தில் வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அதனால் சும்மா ஃபோனு இருக்கே குலை மிரட்டல் விட்டுட்டோம் பயந்துருவாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எங்களுடைய வேளாளர் இளைஞர் படையின் தலைவரை குலை மிரட்டல் விட்ட அந்த 2 கைவர்களையும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுகிறேன். எந்த ரீதியில் எங்களை வெட்டினாலும் திருப்பி வெட்ட என்னுடைய தலைவர்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அறவழி போராட்டத்திலலாம் போராடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்.
அவங்க எந்த ரீதியில் மோதணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரீதியில் நம்ம பதிலடி கொடுத்தா தான் நம்ம வந்து சமுதாயத்தை வளர்க்கணும்னு ரத்தம் பார்த்தா தான் சமுதாயத்தை வளர்க்கணும்னா அதுக்கும் ரெடியாக எல்லாரும் இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுகிறேன். ஏன்னா நானே அந்த சமுதாயத்தை வந்து நிறைய பேசியிருக்கேன், அவங்களோட உயர்வை உயர்த்தி கூட நான் பேசியிருக்கேன். அது எதனாலனா நம்ம வந்து ஒருத்தவங்களை அடித்து விட்டு முன்னேறும்போது அந்த முன்னேற்ற பாதை வந்து நம்மளுக்கு வந்து சிறந்ததாக இருக்காது என்று என்பதனால தான் நான் அவங்கள வந்து அவங்களோட வரலாறு அவங்க மீட்டெடுத்து அவங்களுடைய பெண்களையும் இளைஞர்களையும் வழிபடுத்தி அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அவங்களே எப்போ நம்மளை அடிச்சுட்டு அவங்க வாழணும்னு நினைக்கும் போது அவங்கள அவங்க நம்மளை அடித்து மேலே போகணும்னு நினைக்கும் போது நம்ம அவங்கள அடித்து நம்மளும் நம்மளோட பேரை வந்து காப்பாற்றிப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுகிறேன். இதனால் என்ன பிரச்சனைனாலும் சரி எந்த கேஸுக்கும் சந்திக்கிறதுக்கு தயாராக தான் நானும் இருக்கேன், என்னுடைய ஒட்டுமொத்த 2.5 கோடி மக்களும் தயாராக தான் நாங்கள் இருக்கோம். சும்மா நாங்கள் வந்து பேசுகிறோம் ஃபோன் இருக்குது பேசுகிறோம் அப்படின்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த கொலை மிரட்டல் விடுறதெல்லாம் பொட்டத்தனமாக இருக்குது. எதாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் சரி தான், எந்த இடமாக இருந்தாலும் சரி தான், களம்னு ஒன்று இருக்குது, களத்தில் இறங்கி நின்று பார்த்துப்போம். எந்த இடம்னு சூஸ் பண்ணுங்கள், எந்த இடம்னு புக் பண்ணிவிட்டு என்னோடய சமுதாய தலைவர்கள்ட்ட நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்க, மோதி பார்த்துப்போம். ஒன்று வாழ்ந்தாலும் வரலாறோடு வரணும், செத்தாலும் வரலாறோடு தான் சாவணும். எங்களை அடிக்க நினைக்கிற எந்த ரீதியில் யாராக இருந்தாலும் சரி தான், அவங்க எங்களுக்கு எதிரி தான். அது வந்து யாராக இருந்தாலும் சரி தான், நாங்கள் வந்து நட்புறவாக தான் எல்லாரையும் பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை அடித்து நீங்கள் வந்து வாழணும்னு நினைக்கும் போது நாங்கள் அதை அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க நாங்களும் அடிக்க தான் செய்வோம், வெட்டினா வெட்ட தான் செய்வோம், குத்துனாலும் குத்த தான் செய்வோம். அது வந்து நீங்கள் வேளாளர் இளைஞர் படையை சார்ந்த உதய அண்ணனை நீங்கள் தொட்டாலும் சரி தான், என்ன தொட்டாலும் சரி தான், இன்னொரு உறவை தொட்டாலும் சரி தான், எங்களை வந்து ஒட்டு மொத்த எங்களுடைய உணர்வை யாரும் சீண்ட வேண்டாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன். சீண்டினால் இந்த தமிழகம் தாங்காது. தேவையில்லாத கலவரத்துக்கு வந்து ஜாதியோட கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பயன்படுத்த வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாவுசி ஐயா. ஓங்குக வேளாளர் வெள்ளாளர் ஒற்றுமை. ஒன்று சேர்க நாம் இளைஞர் படை. நன்றி, வணக்கம்.